அப்புறம் அந்த ஓசியில் ஒரு பொடுவு வாங்கினா ரெண்டு பொடுவும் இலவசம், அவர் என்னென்னமோ கருமா வாங்கலாம் என்னென்ன இலவசம், அவங்க சீக்கிரம் டைம் லேட் ஆகுது. இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் ஆங்கில படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் அங்கே போய் கமாய்க்கிறது, மண்டையை பிடிச்சிக்கிறது, அச்சிக்கிறதுல உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது. அதனால் ஜஸ்ட் ஜெராவுடன் ரன் ஓவுதே, அங்கே போய் உங்கள் வேலையை பாருங்கள். இது படிக்கிற நேரம், அறிவு வேண்டும் என்பவர்களுக்கு மட்டும் உண்டான நேரம். உங்களுக்கு அப்படிப்பட்ட அறிவு வேண்டும் என்றால் ரேடோ ரியாலிட்டி எனது சேனல் யூடியூப் சேனலில் 3500 வீடியோ மேலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோக்குள்ளிருக்கு. போங்க, படிக்க அறிவுகள் சிறந்தவர்களாக மாறுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்றால் என்ன என்பதை பார்க்கிறோம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி என்றால் என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படி என்றால் என்ன? சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் என்றால் சாதாரண எதிர்காலம், சாதாரண எதிர்காலம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். ஒரு முறை, 10 முறை, 20 முறை, ஏன் 1000 முறை கூட ஒரு ஆங்கில வார்த்தையை நீங்கள் பயிற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், கற்றுக்கொள்ள வேண்டுமானால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். அவர் தான் மாஸ்டர், அவர் தான் குரு, அவர் தான் கடவுள். மற்றவெல்லாம் எவனா கடவுள் கிடவுள் மாஸ்டர் கிட்ட செருப்பாலே அடிப்பேன் நான். கடவுள் கிடவுள் நான் தான் மாஸ்டர். செருப்பு இருக்குல்ல மை ஷூஸ், அதாலேயே அடிப்பேன். காட் மைண்ட் வேர். நான் எப்போ அப்படி தான் பேசுகிறேன். நீ என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கடட். எனக்கு படிப்பவர்களை மட்டும்தான் பிடிக்கும், மற்றவன்களை கால் தூசு கூட நான் மதிக்க மாட்டேன்.